கம்ப்டர் வில்லேஜ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கணும், தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் இருக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு ஹார்வெஸ்டர், அதாவது நெல் இருக்கிற வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். முதல் ஹார்வெஸ்டர் வந்து பார்த்தோன்னா குபோட்டா ஹார்வெஸ்ட் கிங்கு, அடுத்தது கிளாஸு கிராப் டைகரு. இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ கம்பரேஷன் பண்ண போகிறோம். வாங்க ஃபீல்டுக்குள்ளே போகலாம். இப்போ மிக முக்கியமான இந்த ரெண்டு ஹார்வெஸ்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா வெயிட்டு ப்ளஸ் மைலேஜ். இப்போ வெயிட்டை பற்றி நம்ம பார்ப்போம். குபோட்டா ஹார்வெஸ்டிங் வெயிட் வந்து பார்த்தோன்னா 3200 kg, இது வந்து பார்த்தோன்னா 4500 kg. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கிளாஸோட குபோட்டா ஹார்வெஸ்டிங் வந்து பார்த்தோன்னா 1.5 டன் வந்து வெயிட்டு கம்மியாக இருக்குது. வெயிட்டு கம்மியாக இருக்கிறதால என்ன ஆகுனா நமக்கு வந்து சகதியில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக சிக்காது. வெயிட் அதிகமாக இருந்ததால் சகதியில் வந்து சிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து கிளாஸுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஃபியூல் கம்பேரிஷனை பற்றி பார்ப்போம். நம்ம குபோட்டாவில் வந்து பார்த்தோன்னா பர் அவருக்கு வந்து 6-7 லிட்டர் போகுது. அதேமாதிரி கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பர் அவருக்கு 9-10 லிட்டர் போகுது. அதாவது பர் அவருக்கு 3 லிட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 3 லிட்டர் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா 1200 மணி நேரம் நம்ம ஓட்டும்போது நமக்கு ஒரு 3 லட்சரூபா வரலையும் நமக்கு குபோட்டா வந்து சேவ் ஆகுது மணி. இதனால் நமக்கு வாங்கி யூஸ் பண்ணுற ஃபார்மருக்கு அதிகப்படியான பெனிஃபிட் இருக்குதுல்ல. இப்போ நம்ம ஹார்வெஸ்டருடைய ஹெச்பி தெரிஞ்சுக்கலாம். நம்ம குபோட்டோடைய ஹார்வெஸ்டர் வந்து பார்த்தோன்னா 69 ஹார்ஸ் பவர் இருக்குது. அதே போல் கிளாஸோடைய ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 58. இந்த 2 ஹார்ஸ் பவரும் வந்து 10 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டி வந்து பார்த்தோன்னா குபோட்டோ தான். இப்போது இந்த ரெண்டு வண்டியோடைய அன்லோடிங் பைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கிளாஸோடைய அன்லோடிங் பைப்பு வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து மேனுவலாக தான் ரொட்டேட் ஆகும். அதே போல் குபோட்டா வந்து பார்த்தோன்னா 235 டிகிரி ரொட்டேட் ஆகும். இது வந்து ஹைட்ராலிக் மூலமாகவே வந்து பார்த்தோன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். டிரைவர் வந்து கீழே இறங்கி அதை ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஆனால் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டைம் வந்து அன்லோடிங் பண்ணும்போது வந்து அதை கீழே இறங்கி ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்போது நம்ம வந்து அன்லோடிங்க்கு வண்டி வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கும்போது டிராக்டர் வந்து நம்ம டிப்பரோட வந்து நிற்கும் போது எந்த பொசிஷனில் வேணால் நிற்கலாம், அதாவது குபோட்டாவுக்கு. ஆனால் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அப்படி இல்லை, அது எந்த பொசிஷனில் நிற்கதோ எந்த இடத்துல வந்து அன்லோடிங் பைப் இருக்கோ அதுக்கு நேராக தான் வந்து நிற்கணும். மற்ற இது கிளாஸுக்கும் குபோட்டாவுக்கும் இதை ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது குபோட்டா வந்து பெஸ்ட்டாகவே தோணுது. அடுத்து நம்ம கிரெயின் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கோம். குபோட்டா வந்து பார்த்தோன்னா வெயிட் கம்மி, அதாவது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதால இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு குபோட்டா வந்து 10 மூட்டை தான் பிடிக்கும். இது வந்து 11 மூட்டை பிடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட இதை விட அது வந்து 1 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதேமாதிரி கட்டர்பார் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு 7 அடி இருக்குது. குபோட்டா வந்து பார்த்தோன்னா நமக்கு 6.5 அடி தான் இருக்குது. அடுத்து நம்ம ஹார்வெஸ்டிங் டைமை பற்றி பார்ப்போம். அதாவது 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த 2 ஹார்வெஸ்டரும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னா 1 மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் வரையும் டைம் எடுத்துக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா குபோட்டா வந்து பார்த்தோன்னா 50 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அதாவது நமக்கு டைம் கன்சியூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கும் அதுக்கும் உள்ள டைம் வந்து ஏன் வேரி ஆகுதுன்னா, ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேனுவல் சிஸ்டமாக இருக்குது. சப்போஸ் அன்லோடிங் பண்ணும்போது இறங்கி வந்து நமக்கு வந்து அன்லோடிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. குபோட்டாவில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, டிரைவர் வந்து உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து வந்துன்னா ரொம்ப கம்மியாக வந்து நமக்கு குபோட்டா வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து நம்ம சேத்துல உழுவும் போது இந்த ட்ராக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா
குபாட்டோட கம்பேர் பண்ணும் போது இது வந்து ரொம்ப சின்னது, இது வந்து கொஞ்சம் பெருசு. இந்த ட்ராக்கு பெருசாக இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு சேத்துல வந்து நல்ல கிரிப்பாக இருக்கும், வண்டி வந்து சிக்காமல் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அறுவடை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட்டருக்கு டஸ்ட்டு வந்து மேலே படாமல் இருக்கிறதுக்காக குபாட்டோவில் வந்து டஸ்ட்டுக்காக தனியாக ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேன் அதுதான் நான் ஆப்ரேட் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபேன் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகும்போது ஃபீல்டில் ஒர்க் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபேனை வந்து நமக்கு டஸ்ட்டை வந்து அனுப்பாமல் ஆப்ரேட்டருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் யூஸ் ஆகும். கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தோன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. குபாட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபேன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஃபேன் சிஸ்டம் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் குபாட்டாவில். இப்போ நம்ம இந்த குபாட்டாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பம்ப்பு, ஒரு மோட்டர், ஒரு கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே கிளாஸில் யூஸ் பார்த்துட்டிங்கன்னா அதே ரெண்டு பம்ப்பு, ரெண்டு கியர் பாக்ஸு, ரெண்டு மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பின்னாடி வந்து நமக்கு இந்த இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இதில் எடுத்துக்கும், இதில் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நம்ம வந்து ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கும் ரிவர்ஸில் வரதுக்கும் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் லெவர்லேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா டபுள் லெவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பின்னாடி போகிறதுக்கும் அதே டபுள் லெவரை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம குபாட்டோவில் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் லெவரில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாகவும் டீலர் இருக்காங்க. அதேமாதிரி குபாட்டோவுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து டீலர் வந்து இருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா 18 டீலர் இருக்காங்க. அதேமாதிரி ஆந்திரா, தெலுங்கானா இதில் வந்து சேர்த்து ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 20 டீலர் இருக்காங்க. ஒரிசா, வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 15 டீலர் இருக்காங்க. கர்நாடகாவில் வந்து நமக்கு 18 டீலர் இருக்காங்க. இன்கேஸ் நம்ம வந்து வெளியில் போயிட்டு இந்த ஸ்டேட்லாம் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல்டு ஒர்க்கு போகணுன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை வந்து சர்வீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தோன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்தோன்னா இந்தந்த ஸ்டேட்டில் டீலர் மூலயமா நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஹார்வெஸ்ட் கிங் வந்து பரவி இருக்கு. வணக்கங்க, என் பேர் கோகுலுங்க. நான் 10 வருஷமாக ஹார்வெஸ்ட் ஃபீல்டில் இருக்கேன். கிளாஸ் ஓட்டியிருக்கேன், கர்த்தார் ஓட்டியிருக்கேன், இப்போ 4.5 வருஷமாக குபேட்டா ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ மற்ற வண்டியில் டபுள் மூவிங் லிவர்னால இப்போ குபேட்டா சிங்கிள் இதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி மூவ் பண்ணுறது ஓட்டுறதுக்கு. மற்றவொன்னா டபுள் லிவரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்ற வண்டி ஓட்டியிருக்கிறேன், கர்த்தார் கிளாஸில் கட்டுற பேரம் தூசி வரும். இல்லை குபேட்டாவில் ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து தூசி அதிகமாக வரல. அது மாதிரி இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சேரு இந்த மண் எடுக்கும் போது தான் சீக்கிரம் மெயின்டென்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவரில் சேர் எடுத்து கிரீஸ் அடிச்சு ஃபீல்டில் சீக்கிரம் இறக்கிடலாம். வண்டி மெயின்டென்ஸ் பார்த்து கிரீஸ் அடிச்சு ஆயில் விட்டு சீக்கிரம் ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் அதுக்குள்ளே இறக்கிடலாம். மெயின்டென்ஸ் ஈஸியாக இருக்கும். யாராவது இந்த வண்டி வாங்க வந்தால் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்க. வண்டி ஈஸியாக இருக்கும், மெயின்டென்ஸு ஆப்ரேட்டிங் எல்லாம் ஈஸியாக இருக்கும். வண்டி மற்றபடி மெயின்டென்ஸ்லேருந்து எல்லாம் உடம்பு இது பண்ணாமல் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ இந்த குபாட்டோடைய ஹார்வெஸ்டோடைய ஓனரை நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அவர் வாங்கி புதுசாக அந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திட்டுருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் கௌதம். கௌதம் சார், இப்போது நிறைய பேர் வந்து மற்ற பிராண்டு தான் நிறைய ஓடிட்டுருக்கு, நீங்கள் எதை நம்பி வந்து இந்த குபாட்டோ அங்கே வாங்கினீங்க? குபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நல்லா ஈஸியாக இருக்குது, வண்டி பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ், ஓகே, அப்புறம் மேடு பள்ளம் ஏதோ இருக்கிறதுக்கு ஷிஃப்டிங் பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வாங்கி இப்போ இது செலவினங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? ஓனராக இருக்கும்போது செலவினங்கள் எப்படி பார்க்குறீங்க மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது? இந்த வண்டி ஸ்பேர் தாங்க சார். ஸ்பேர் வந்து நம்ம கம்பெனி பிராண்டே, குபாட்டோ பிராண்டே ஸ்பேர் எந்த இதுவும் போட்டோமோ, ஒரு சின்ன ஒரு வாசரோ, ஒரு சின்ன பெல்ட் ஐட்டமோ இது போட்டாலும் நம்ம பிராண்டு கம்பெனி ஸ்பேரை போட்டோம்னா அப்படி நல்லாயிருக்கு. மற்ற வண்டியை வச்சுருந்த விடங்க சார், இந்த வண்டியில் எனக்கு டீசல் மைலேஜில் 4 லட்சம் மீதி ஆகுங்க சார். வருஷத்துக்கு 4 லட்சம் மீதி ஆகுது. எல்லாமே மிச்சமாகுதுங்க சார். கஸ்டமர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அவர்ஸும் சேவிங்ஸ் ஆகுது. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அவர்ஸ் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கிறனால மக்கள் பீப்புள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸ்பேர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போது மற்ற வண்டியை ஓட்டுறதுக்கும் இந்த வண்டியை குபாட்டோ ஓட்டுறதுக்கும் ஃபார்மருக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஃபார்மர் வந்து இந்த வண்டி உங்களுக்கு டைமிங் நல்லா அட்வான்டேஜாக இருக்குது. அந்த ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்தில் ஓடுது. 50 நிமிஷத்தில் ஓடுறதால இந்த வண்டியை லைக் பண்ணுறாங்க. அவங்க ஃபார்மருக்கு செலவு கம்மி ஓட்டுறதுக்கோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுனால நம்ம வண்டியை ரொம்ப லைக் பண்ணிக்கிறோம். சரி, இதனால் வந்து உங்களுக்கு இன்றைக்கி மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லைங்க சார், லாபம் நல்லா இருக்குது. ஃபார்மர் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்களா? ஆர்டர் கூப்பிட்றாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ. ஃபைனலாக வந்து நம்ம ப்ரைஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம்.
இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம கம்டு வில்லேஜ் நேயர்கள் வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் சொல்லலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சார் முத முறையாக வந்து பார்த்தோன்னா நம்ம கம்டு வில்லேஜ் சேனலில் இந்த ஹேர்வெஸ்டோடைய ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம். குபோட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,570,000. அதேமாதிரி கிளாஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2,870,000. கிட்டத்தட்ட நமக்கு குபோட்டோவையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு குபோட்டோ 300,000 சேவ் ஆகுது. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு டீசல் வந்து பார்த்தோன்னா நமக்கு இது மூலிமா 300,000 சேவ் ஆகுது. அதாவது ஒரு 5 வருஷம் நம்ம பயன்படுத்திருக்கோன்னு வைங்களேன், அப்போ வந்து பார்த்தோன்னா 15,000 வந்து நமக்கு குபோட்டோ மூலிமா நமக்கு பணம் வந்து மீதி ஆகுது. நமக்கு இது வந்து பார்த்தோன்னா இப்போ விற்கிற டீசல் விலைக்கு வந்து பார்த்தோன்னா 15,000 வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள் எந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்கினா நமக்கு பயன்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.